ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி, திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி. லதா சென்னையிலிருந்து இன்றைக்கு நம்ம திருமூலர் திருமந்திரம் 102வது பதிவு, மிக அற்புதமான ஒரு பதிவு. கலந்தருள் காலங்கநாதர், கலந்தருள் காலங்கநாதர் தம்பாள் அகோரர், தம்பாள் அகோரர் கலந்தருள் காலங்கநாதர் தம்பாள் தம்பாள் அகோரர் நலம் தரும் மாளிகைநாதர் நாதந்தர் குளம் கொள் பரமானந்தர் போகநாதர் நிலந்திகள் திருமூலர் நிராமியத்தோரே என்பதுதான் திருமூலர் திருமந்திரம் 102வது பாடல் 1008 திரு குரு மட வரலாறு என்பது இதனுடைய தலைப்பு. மிக அற்புதமான ஒரு திருமூலர் திருமந்திரம். உலக உயிர்கள் உயிர்ப்பதற்காக 7 நாதர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். 7 சீடர்களாக, அவர்களில் முதல்வராக காளங்கிநாதர், இரண்டாவதாக காளங்கிநாதர், முதலாவதாக இரண்டாவதாக போகர், மூன்றாவதாக திருமாளிகைநாதர், நாதந்தர், திருமூலர் மற்றும் இவர்கள் மாதிரி 7 பேர் மொத்தம் இந்த திருமூலர் திருமந்திரத்துக்காக அவதரித்தார்கள். மந்திரத்தை உரைப்பதற்காக 7 சீடர்களாக கலந்தருள் காளங்கிநாதர் தம்பாள் அகோரர், அதாவது காளங்கிநாதர் அகோரர், திருமாளிகைநாதர், நாதந்தர், பரமானந்தர், போகர், திருமூலர், 7 பேர். இந்த 7 பேருமே நம்முடைய உலக உயிர்கள் அனைத்தும் சிறப்புற வேண்டி இந்த உலகத்தில் அவதரித்தார்கள் என்பதுதான் திருமூலர் திருவரலாறு. இன்றைக்கு 102வது பதிவு. முதலாவதாக காளங்கிநாதர், இரண்டாவதாக அகோரர், மூன்றாவதாக திருமாளிகைநாதர், நான்காவதாக நாதந்தர், ஐந்தாவதாக பரமானந்தர், ஆறாவதாக போகநாதர், 7வதாக திருமூலர். இவர்கள் எல்லாருமே உலக உயிர்கள் நேர்மையான வழியில் சென்று இறைவனுடைய பொற்பாத கமலங்களை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்து அந்த வழியை நமக்கு எடுத்து காண்பிக்கவே திருமூலர் திருமந்திரம் என்னும் தமிழர் 3000 பாடல்களை நமக்காக படைத்துள்ளார் என்பதுதான் இந்த திருமூலர் வரலாறுடைய பதிவுகள். மிக அற்புதமான ஒரு பதிவு. தினந்தோறுமே நம்ம தெய்வத்துக்காக பேசும் பொழுது, தெய்வத்தோட சன்னிதானத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக பல அற்புதங்கள் இந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடம் தென்பேற்காடு என்று போற்றப்படும் மிக அழகாக அம்மனுடைய திருத்தலம் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்தில் அருள்வாக்கு மற்றும் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதற்கான பூஜைகள், பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எல்லா தினங்களிலும் மிகவும் சீரும் சிறப்புமாக இங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அம்மனுடைய அருளான இந்த திருத்தலத்திற்கு நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, கோவில் நிர்வாகம் சார்பாக இந்த இடத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதுவும் ஒரு நம்மளுடைய கடமையும் கூட. நிச்சயமா உங்களால் முடிந்த உதவிகளை இந்த திருத்தலத்திற்கு செய்தும் இந்த திருத்தலத்துல மென்மேலும் பல முன்னேற்றங்கள் செய்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும்னு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அனைவரையும் வேண்டி கொள்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் நிச்சயமாக நாம் ஒரு தெய்வ திருப்பணிக்கு நாம் செய்யும் பொழுதும் நிச்சயமாக நம்முடைய குடும்பமும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும், எல்லா நலன்களும் வளங்களும் பெறுவோம், எல்லா நல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற பிரார்த்தனையோடு அருள்மிகு பெரிய பாளையத்தம்மன் பவானியம்மன் சன்னிதானத்தில் இன்றைக்கு நாம் வேண்டிக் கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் அருள்மிகு சிவபெருமானை முன்வைத்து பதிவு செய்யப்படுகிறது. லதா, நான் வந்து ஏரிக்கரையில் புது பெருங்குளத்து என்ற ஒரு பகுதியிலிருந்து இந்த பதிவுகளை உங்களுக்காக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அருள்மிகு தென்மேற்காடு தாயே போற்றி போற்றி போற்றி, ஓம் நமசிவாயம், ஓம் காலபைரவரே போற்றி போற்றி போற்றி. ஆஃப் பண்ணிடு.